ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு யம்மியான செம்ம காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் 20 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு பால்கோவா, ரொம்ப ரொம்ப மெல்ட்டடான பால்கோவாவும் ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நான் வந்து வீட்டில் இருக்க பூத்திருக்க பூக்களை வச்சு நான் வந்து பூஜையை முடிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக ஹாப்பியாக இன்றைய பிரம்ம முகூர்த்த பூஜை 7வது நாளாக வந்து நான் செஞ்சு பூஜை பண்ணி முடிச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 7 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக வந்து நான் எய்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. இப்போ வந்து பூஜை ஆரம்பித்து 7 டேஸ் வந்து நான் பூஜை பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரவா மைதா தோசை தான் வந்து நான் ஊற்ற போகிறேன். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. இந்த மாவில் வந்து ரவா, மைதா, அரிசி மாவு இந்த மூணையும் வந்து கலந்துட்டு அதில் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணி நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்றணும். அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கடுகுளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெடி ஆயிடுச்சு சட்னி. சட்னி போட்டதுக்கப்புறம் தான் வந்து லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட் ஓவர் சாம்பாரையும் எடுத்து சூடு பண்ணி அதையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி ஓகே, நம்ம வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடலாம். லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருக்குது, தேங்காய் சட்னியும் போட்டோன்னு நான் கொஞ்சமாக கார சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 சைடிஷோட சாம்பார், கார சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, இது மூணுமே இருக்குது. நம்ம சர்வ் பண்ணுறது வந்து எப்போவும் நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், சாப்பிட்றவங்க வந்து அந்த எம்மியாக இருக்கணும். அந்த பிளேட்டை பார்க்கும்போதே ஆசையாக வாங்கி சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் கூட அதை வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க. சந்தோஷமாக மீன்ட்டு இதில் இது கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் செம்ம சூப்பராக சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நல்லா சாப்பிட்டேங்கிற ஒரு வார்த்தை வந்து சாப்பிட்றவங்க சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். அந்தளவுக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறவங்களுக்கு வந்து நம்ம கிச்சனில் இருக்கிறவங்க வந்து அன்ன தெய்வம் மாதிரி, அன்ன தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நம்பி தான் நம்ம வீட்டில் இருக்காங்க. நம்ம செய்கிற சாப்பாட்டை நம்பி தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணுறது வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக நீட்டாக பார்த்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு நிறைவாக சாப்பிடுவாங்க, நமக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நேற்று வந்து கிச்சன் நைட்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் எப்போவுமே நான் வச்சுருவேன். அது மாதிரி அடுப்பு மேலே வச்சுருந்தது தான் இருக்குது. அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், அதை எடுத்து அங்கிட்ட ஓரமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூடு ஏறும் அது, அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட பிளேட் வந்து இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவினிங் ஷூட் பண்ணது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா சாப்பிடணும், அந்த மெல்ட்டடாக இருக்கக்கூடிய பால்கோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் வந்து பால் கொஞ்சமாக இருந்தது. கொஞ்சமானால் ஒரு 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டில் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. 1/2 லிட்டரை விட அதிகமாக, 1/2 லிட்டரை விட கம்மியாக, அவ்வளோதான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இதுலையே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பேன் பார்த்திங்கன்னா ஆப்பக்கடாய் இருக்கும் இல்லையா, அதுதான். அடிகனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். இதில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் இன்னொரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன், அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை ஆவி அடிக்கும் நம்ம கையில் கிண்டும்போது, அது மாதிரி ஆவி அடிச்சுதுன்னா ஸ்லோ பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா பொங்கி கீழே ஊற்றிடுமோங்கிற ஸ்டேஜ் வரும்போது ஸ்லோ பண்ணிக்கணும். இதை மாதிரி ஹை ஸ்லோன்னு மாற்றி வச்சு பண்ணோன்னா வித்தின் 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக வந்து நம்ம இந்த பால்கோவாவை ரெடி பண்ணிட முடியும். நான் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப டக்குன்னு குயிக்காக பண்ணிட்டேன், ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிட்டேன். இந்த ஸ்பூனில் பாருங்கள், கன்சிஸ்டன்சிக்காக நான் ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஆடை பிடிக்க பிடிக்க சைடெல்லாம் வந்து அந்த சுரண்டி விட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வந்து நான் ஸ்பேச்சுலாக வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இந்த பால்கோவாவுக்கு சுத்தமாகவே நெய் ஊற்றலை. ரொம்ப சூப்பராக
பயங்கர டேஸ்ட். கொஞ்சமாக பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கார்னிஷிங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு பாதாமை வந்து பொடியாக கட் பண்ணி இது மேலே தூவியிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கக்கூடிய பால்கோவா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பராக பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேம் அண்ட் ஹை ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்படி தான் என்னோடய டே போணுச்சு. இந்த பால்கோவா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.